Hi friends, welcome to VP சமையலறை. இன்னைக்கு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வச்சு நம்ம சாதம் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் வந்து துருவிக்கலாம், அரைச்சிக்கலாம், அரைச்சி அப்படியே போடலாம், அரைச்சி வந்துட்டு ஜூஸை மட்டும் எடுத்துட்டும் போடலாம். இந்த மாதிரி மூணு விதமாகவும் செய்யலாம். துருவி எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம். அந்த மூணு நெல்லிக்காயையும் இப்படி வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு வாணல் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வந்துட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம அதை சேர்த்துக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் வந்துட்டு நல்லா செவக்கட்டும். நான் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாதத்தை ஆற வச்சு நம்ம வந்து சேர்த்து கலரிக்கலாம். நெல்லிக்காய் சாதம் சாதம் ஆற வச்சு இந்த தொக்கில் போட்டு கிளறிக்கிட்டேன். மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிட்டேன். இது நம்ம பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம போட்டு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு அப்படி தான் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் ரோஸ்ட்டும் பண்ணியிருக்கு. இந்த நெல்லிக்காய் சாதத்தோட இந்த வெண்டைக்காவும் வந்துட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நெல்லிக்காய் சாதத்தோட வெண்டைக்காய் ரோஸ்ட்டும் மாவடுவும் வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விபி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.